டைரக்டர் கூப்பிட்டுமா நீ அழுதது அது வரைக்கும் அழுக தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. டைரக்டர் கூப்பிட்டு கேட்குறாரு உனக்கு அளவே தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. என்ன தவிர வேறு தெரியாதுன்னு சொல்லியிருக்கணும். அப்புறம் ஆனால் அன்னைக்கு அழுகையே வரல. அதுக்கப்புறம் அவங்க சொல்லி சொல்லி பார்த்தாங்க முடியல ஓரம் கட்டிட்டாங்க. என்ன ஓரமாக போயிடு இங்கே வர வேண்டாம் கேமரா முன்னாடியே வந்து அழிச்சிடுவேன் அப்படின்ட்டாரு. சரி நான் டைரக்டர் பேரெலாம் எதுவுமே எனக்கு தெரியல. அப்புறம் லஞ்ச் டைம் லஞ்ச் பிரேக்கு அப்புறம் நான் அப்போ தான் எனக்கு அழுகையே வருது என்னடா ஓரம் கட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த என்னை கூட்டிகிட்டு போனால உதயா அவன் வந்து சொன்னான் ஈஸ்வரி அக்கா இந்த மாதிரி இந்த சீன் வந்து இந்த மாதிரி நடிக்கிறது இதெல்லாம் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது உங்களுக்கு கிடைச்சிருக்கு டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கரெக்டாக நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்னு. அப்போ தான் அந்த பொண்ணு தான் புரிய வச்சா எனக்கு. அப்போ சார்கிட்ட போய் சொன்னான் நம்ம புதுசு சார் அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம். அப்போ டைரக்டர் வந்துமா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் செத்துட்டாங்கன்னா நீ சிரிச்சிட்டு இருப்பியா சந்தோஷமாக இருப்பியா அப்படின்னு. இல்லை சார் என்ன பண்ணுவேன் அப்படின்னாரு அழுவோம் சார் அப்படின்னு அழகு அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அழுக வந்துச்சு. அப்புறம் கிளிசரின்லாம் போட்டாங்க கண்ணில் தண்ணி வந்துடுச்சு நல்லா பண்ணிட்டேன். அன்னைக்கு பண்ணும்போது 150 ரூபாய் எனக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது கொடுத்தாங்க. அந்த 150 ரூபாயில் அந்த 100 ரூபாய் மட்டும்தான் நான் என் குழந்தைக்கு பாலுக்கு பிஸ்கெட்டுக்கு செலவு பண்ணி 50 ரூபாய் இன்னும் நான் வச்சுருக்கேன். அந்த தைரியம் இந்த உண்மையான சந்தோஷம் நீங்க உழைச்ச அந்த அந்த 150 ரூபாய் எனக்கு கொடுத்த தைரியம் இருக்கு பாருங்க. வாழ முடியும் நீ உழைச்ச போனாது என்னால வாழ முடியும் என் குழந்தைய நல்ல முறையில உருவாக்க முடியும். அப்புறம் எப்படி தொடர்ந்து சினிமா வாய்ப்பு கிடைச்சது? நான் அதுக்கப்புறம் நான் விடவே இல்லையே. டெய்லி அவளை போட்டு தொல்லை பண்ணிடுவேன் நீயும் கூட்டிட்டு போ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன கேரக்டர். ஆமா அவங்க சொல்கிறத கரெக்டாக பண்ணிவிடுவேன். அது எனக்கு சந்தோஷமாக இருக்கா அழுக இருக்கா எது அது எதை பற்றி இல்லை. அங்கே போயிட்டேன்னா டைரக்டர் நான் எம்டியாக போவேன். டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதில் அப்படியே செட் ஆகிடுவேன் நான். அப்போது உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து களியை அவங்களை கை நீட்டு கூப்பிட்டுருக்கு. உங்களை அறியாமல் கலைக்குள்ளே வந்து விருப்பப்பட்டு வரல. நான் விருப்பப்பட்டு வாய்ப்பு கேட்டு அந்த மாதிரி போகவே இல்லை. அந்த அந்த உதயாவை தான் நான் வந்து என்னை போயே ஆகணும்னு சொல்லி அந்த பொண்ணோட காலை பிடிச்சிட்டேன். வேறு வழியே இல்லை எனக்கு. நீ தான் என்ன ரொம்ப நல்லா அந்த பொண்ணு எனக்கு அந்த சரளா தான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும் உதயா தெரியாது. ஆனால் உதயா தான் எனக்கு வந்து 100% எனக்கு வாழை கற்றுக் கொடுத்தது. சாப்பாடு போட்டு துணி முதல் நான் சுடின ஃபஸ்ட்டு பாவடை சட்டை தான் போட்டிருந்தேன். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து புடவை தான் கட்டினேன். ஆனால் ஃபஸ்ட்டு நான் சுடின்னு போட்டது வந்து அந்த உதயாவோட சுடி தான் போட்டேன். அதுதான் மாடர்ன் ட்ரெஸ்ஸு நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அது அந்த ட்ரெஸ்ஸில் ஃபோட்டோ இன்னும் கூட இருக்குது எங்கிட்ட பத்திரமா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போகிற எல்லா கம்பெனிக்கும் என்னை கூட்டிகிட்டு போகும். சிலது கேரக்டராக கிடைக்கும் சிலது சும்மா கூட்டத்தில் நிற்கிற மாதிரி கிடைக்கும். அதுவும் நான் பண்ணுவேன் இதுவும் நான் பண்ணுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக தெலுங்கு படம் அப்போ வந்து தெலுங்கு ஃபீல்டிங்க இருந்தது நிறைய. அப்போ கன்னடாவும் இருந்தது ராஜ்குமார் சார் எந்திரா மீடியான்னு அவங்களும் நிறைய சீரியல் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய படங்கள் பண்ண ஆரம்பித்தேன். என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிப்பேன். இவ்வளோ கொடுத்தா தான் நான் நடிப்பேன்னு இப்போ வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. சரி அப்புறம் எப்படி சினிமாவிலையும் தொலைக்காட்சியிலையும் நல்ல கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சிங்க? நான் நல்லா பண்ண டைரக்டருங்களே இந்த பொண்ணு நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நல்ல த்ரோட் கேரக்டர் அவங்களே கொடுக்க ஆரம்பித்தாங்க. நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஈஸ்வரின் தெரிகிற அளவுக்கு வந்தீங்க. ஆமாம் நல்லா என் கூட நிறைய தூர்தர்ஷன் லைக் பண்ணிங்க பண்ணியிருக்கேன். அதாவது வேலைக்காரியில் இருந்து கொலகாரியில் இருந்து குடிகாரியில் இருந்து எல்லா ரோலும் பண்ணிட்டேன். சைக்கோ ரோல் தான் நான் பண்ணலை. உங்கள் வீட்டுக்கார கேரக்டர். ஆமாம் மற்ற எல்லா ரோலும் நான் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு சொல்லும்போது. ஆனால் உண்மையை சொல்லணும்னா நிறைய பேர் வந்து சினிமாவில் வந்து நடிக்க போயிட்டா இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும். ஆனால் நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் எனக்கு என் குடும்பம் தவிர அக்கம் பக்கத்தில் பழகினவங்களை தவிர வேறு யாரும் எனக்கு தெரியாது. தெரிய வாய்ப்பும் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து என் ஹஸ்பண்டு அந்த சர்க்கிள்
நான் குடியிருந்த அக்கம் பக்கம் அதை தவிர வேற எதுவும் தெரிய எனக்கு வாய்ப்பு தெரியாது. ஆனா சினிமா அந்த கலைன்ற ஒரு குடும்பத்துக்குள்ள நான் வந்ததுக்கு அப்புறம் நிறைய நல்லவங்களை நான் பார்த்துருக்கேன், நிறைய நல்லவங்களை, நிறைய ஹெல்ப் பண்றவங்களை. சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல, இன்னைக்கு வேண்டான்னு சொன்னாலும் என் ஹஸ்பண்ட் கூட விட்டது கிடையாது. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என் குடும்பத்தில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், என்னோட குடும்பத்துக்குள்ளே தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால நான் வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் ஒரு நீங்கள் பட்ட கஷ்டத்தை நீங்கள் மட்டும் பட்டதான் நினச்சிட்ருக்கிறீங்க. உங்களை மாதிரி இருக்கிற ஆக்ட்ரஸ் எல்லாமே இதை தாண்டி வந்தவங்க தான். சினிமால வந்து எனக்கு விருப்பம் இல்லை என்னாலும், இல்ல எனக்கு உடன்பாடு இல்லை என்னாலும், இல்ல எனக்கு உங்களை பிடிக்கலைங்க, உங்க மேல எனக்கு அந்த எண்ணம் வரல அப்படின்னாலும் அழகா விலகி போயிட்டாங்க. தப்பா நினைக்காதீங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு அழகா. ஆனா அந்த மாதிரி நான் பார்த்தது இல்லைங்க. சினிமால தான் நான் நல்ல உங்களை பாக்குறேன். சினிமாவில் இருக்கிறவங்க தான் என்ன வாழ வச்சிருக்காங்க. சினிமாவில் இருக்கிறவங்க தான் எனக்கு வாழ கத்து கொடுத்துருக்காங்க. என் குழந்தைய இன்னைக்கு வந்து நான் நல்லா படிக்க வச்சிருக்கேன், ஓரளவுக்கு 10th வரைக்கும் படிக்க வச்சிருக்கேன். நல்லா ஹாஸ்டல்ல, ஏன்னா அவளை பார்த்துக்க யாரும் இல்லை, அதனால ஹாஸ்டல்ல தங்க போட்டு தான் நான் படிக்க வச்சேன். படிக்க வச்சு இப்போ வரைக்கும் நான் வந்து அவளுக்கு துணையா இருக்கேன், ஒரு ஆதரவா இருக்கேன்னா அது எனக்கு சினிமா கொடுத்த ஒரு வாழ்க்கை தான். சினிமாவில் நான் கரெக்டாக என்னால் கரெக்டாக வர முடியாத காரணம் வந்து என்னோட குடும்பம் தான். இப்போ உங்கள் குழந்தை பேர் என்ன சொன்னீங்க? ஐஸ்வர்யா. குழந்தையிலே வந்து அப்பா பிரிஞ்சுது. ஆமாம். வளர்கிறப்ப அம்மா ஆதரவில் அம்மாவும் பிரிஞ்சுது. என் கூட தான் இருக்கான், ஆனால் ஹாஸ்டல் தான் அவ என்னோட. அவளால் செட் ஆகவே முடியல. இல்லை இப்போ ஹாஸ்டல் இருந்துட்டு அப்பப்போ வந்து. இல்லை இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அகமதாபாத்தில் அவளுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. நான் தான் நேத்து தான் போய் ட்ரெயின் ஏற்றிட்டு வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்போ நல்லா இருக்காங்க, நல்லா கராத்தையில் பிளாக் பெல்ட்டு, ரொம்ப அருமையாக. அதாவது என்ன மாதிரி எந்த ஒரு ஆணோடவும் இவ பலிக்கடை ஆயிடக்கூடாது. ஒரே காரணத்துக்கு அவ என்னெல்லாம் ஆசைப்படுறாளோ, அவளுக்கு எதெல்லாம் பாதுகாப்பாக இருக்குமோ எல்லாமே அவளுக்கு நான் பண்ணி கொடுத்தேன். பைக்கு தான் ஓட்டுறா. நீங்கள் தான் உங்கள் பொண்ணுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு கண் கூட பார்த்து வளர்ந்த பொண்ணு இல்லை. ஆமாம். ஸோ அவங்க ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா கஷ்டமும் எப்பவுமே வர்றது கிடையாது. ஆனால் இப்போ வரைக்கும் அவளுக்கும் ஆண்கள்னால ஒரு அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு. அது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு எனக்கு. எல்லாரோட விதி ஒரே மாதிரி இல்லை. நான் நேரில் பார்க்குற எத்தனையோ பேர் குடும்பத்துக்காக நாயா உழைக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனால் குடும்பமே கதின்னு கிடக்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் என் வாழ்க்கையில் கிடச்சிருந்தாலும் நான் நல்லா இருந்திருப்பேன். ஆனால் அப்படி எதுவும் அமையல. எதுவுமே நடந்தது நடந்து போச்சு. எதுவுமே நாம் நினச்ச மாதிரி நடக்காது. சாதாரணமாக மேன் பர்போசஸ், காட் டிஸ்போசஸ். தமிழில் சொல்லணும்னா மனிதன் நினைக்கத்தான் உரிமை உண்டு, முடிப்பதற்கு கடவுளுக்கு உரிமை உண்டு. கண்டிப்பாக. நம்ம அப்படி வந்து எனக்கு வந்து நல்ல வாய்ப்புங்க வந்ததுங்க, நிறைய வாய்ப்புங்க, நல்ல வாய்ப்புங்க. அங்கேருந்து வந்துடுவார், வந்து என் பொண்டாட்டியை நான் அனுப்ப மாட்டேன், ஷூட்டிங்கில் அனுப்ப முடியாது, வெள்ளப்போ அப்படின்வாரு. யார் எனக்கு வேலை சொல்லுவேன்? ஆனா இவ்வளோ. ஆனா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா பியூட்டிஷியன் கத்துக்கிட்டேன். வெரி குட். பியூட்டிஷியன் வேலை கத்துக்கிட்டு ஒரு தைரியம் வந்துருச்சு எனக்கு. என்னன்னா உழைக்க தயாரா இருக்கிறவனுக்கு பொழைக்க 1000 வழி, யாராலையும் தடுக்க முடியாதுங்க. பியூட்டிஷியன் வேலை கத்துக்கிட்டேன், பியூட்டி பார்லரில் ஒரு வேலை செஞ்சேன், டீச்சராக ஒர்க் பண்ணேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுங்களை நான் உருவாக்கியிருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுங்க என்னால் வந்து இன்றைக்கி நல்ல முறையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் மறுபடியும் எனக்கு சினிமா என்னை விட்டுற மாதிரி தெரியல. சென்னை நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.